பசங்களை முட்டாள் முட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானே முட்டாளா உட்காந்து நின்றுகிட்டு இருக்கேனே, என்ன பண்ணுவேன்? எப்படி யோசிச்சாலும் ஞாபகம் வரலையே, நான் என்ன பண்ணுவேன் சார்? என்ன ஆச்சு? டுவின் கிராஃப்ட்ல வர கார்ட்டூன் பொம்மை மாதிரி அழுகுறீங்க, சொல்லுங்க சார், என்ன ப்ராப்ளமா? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எக்ஸாம்மா, சரின்னு சொல்லிட்டு நைட்டு நான் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தேம்மா. சரியான தெரிஞ்சிடக்கூடாது, பார்த்துடக்கூடாதுன்னு பாஸ்வேர்ட்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சிருந்தேம்மா, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தா பாஸ்வேர்டு மறந்துட்டேம்மா, எப்படி யோசிச்சாலும் ஞாபகமே வர மாட்டேதுமா. இப்போ எப்படி நான் பப்ளிஷ் பண்ணுவேன் கொஸ்டின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன் பிரின்சிபலுக்கு? சார் இதுக்கெல்லாம் இப்போ எதுக்கு சார் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? வரி பண்ணாதீங்க சார். எப்படிமா வரி பண்ணாமல் இருக்க முடியும்? நீயே சொல்லு, இன்னைக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நான் கொடுத்தாகணும், ஆனால் அந்த பாலா போன பாஸ்வேர்டு என் ஞாபகத்துக்கே வர மாட்டுது. நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துட்டோம்மா, பாஸ்வேர்டே தெரியலம்மா, ஞாபகத்துக்கே வர மாட்டுதுமா, தப்பு தப்புன்னு காட்டுதுமா. பிரின்சிபல் கிட்ட தெரிஞ்சால் ரொம்ப கேவலமாக திட்டு வருமா என்ன, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? சார் இதுக்கு செய்யும் சார் ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம கிளாஸ்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார், இந்த ப்ராப்ளத்துக்குலாம் சொல்யூஷன் சொல்கிற மாதிரி நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா நான் வேணால் அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டா சார். அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் சார், நான் சொன்ன உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார் சார். என்னம்மா சொல்கிறேன், நெசமாவா? அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட்டு கூப்பிடுமா, அந்த செல்லு தப்படியே அல்லையக்காய தூக்கிட்டு வாமா. கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன் சார், வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன். அந்த செல்லத்தை சீக்கிரமாக கூட்டுட்டோம்மா, உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. சீக்கிரமா, ப்ராக்டிகல் மார்க் வேணா 5 மார்க் எக்ஸ்ட்ரா போட்டு விடுறேன், சீக்கிரமாம்மா. சார் நான் சொன்னேன் சார், என் ஃப்ரெண்டு குருன்னு, இவர் தான் சார். இவர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணி கொடுப்பார் சார். குட் மார்னிங் சார். காலை வணக்கம் தம்பி, காலை வணக்கம். தம்பி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ப்பா. அது என்னென்னா, என்னோடய ஃபோனுக்கு கேலரியில் நான் பாஸ்வேர்டு போட்டேன், அந்த பாஸ்வேர்டு என்னன்னே தெரிலப்பா, மறந்து போச்சுப்பா. நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தா ஞாபகமே வர மாட்டேதுப்பா, என்ன பண்ணுறதுன்னே தெரிலப்பா. நீ மட்டும் எப்படியாவது அந்த கொஸ்டின் பேப்பரை ரீகவரி அதுலேருந்து எடுத்து தந்துட்டுனா உன் மேம் கிட்ட சொல்லி நானே உனக்கு இன்டர்னல் மார்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்ப்பா, போட சொல்லி. சார் குரு இன்டர்னல் மார்க் எக்ஸ்டர்னல் மார்க்லாம் எதிர்பார்க்க மாட்டான் சார். டிஃபன் மட்டும் வாங்கி தரேன்னு சொல்லுங்கள், அப்புறம் பாருங்கள் ஃபோனை பிரித்து மிஞ்சி கையில் உங்ககிட்ட கொடுத்துருவான். தம்பி டிஃபன் என்னப்பா டிஃபன், ஃபுல் டே இன்னைக்கு உனக்கு ஃப்ரீ தான்ப்பா கேன்டீனில், நான் சொல்கிறேன்ப்பா, நீ என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுப்பா. சார் பட் ஒன் கண்டிஷன் சார், நீங்கள் எனக்கு மட்டும் ஃப்ரீயாக தராமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஃப்ரீயாக சேர்த்து தரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதை உங்களுக்காக பண்ணி தரேன் சார். தம்பி உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி, உனக்கும் மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சேர்த்து கேட்குறப்பாரு. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன் தம்பி, எனக்கு இதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீ எடுத்து தந்துட்டு தம்பி போதும். சார் கிட்ட வாங்க சார், சொல்லித்தரேன் எப்படின்னு. நீங்கள் அடுத்த வாட்டி மறந்தால் கூட இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சார். என் நண்பன் வேலையை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான்டோ. இதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். லாக் போகிறதுக்கு அவங்க என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப் லாக்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க வாட்ஸ்அப்புக்கு, ஃபேஸ்புக்கு, கேலரிக்குன்னு பார்த்தா எல்லாத்துக்குமே லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் கேலரியை ஓப்பன் ட்ரை பண்ண பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்குது. நான் சும்மா ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போகிறேன், பார்த்தா தப்புன்னு கேட்குது. ஸோ எனக்கு பாஸ்வேர்டு தெரியல. இந்த மாதிரி பட்சத்தில் எப்படி அதில் பைபாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைல்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். முக்கியமாக நம்ம ஃப்ரெண்டுங்களாம் இது மாதிரி லாக் போட்டு வச்சுருந்தாலும் உள்ளே யார் கடை மெசேஜ் பண்ணால் என்ன ஃபோட்டோ வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். இல்லை சம்டைம்ஸில் நம்மளே பாஸ்வேர்டு என்னென்னு மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் எப்படி அதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கறது, பாஸ்வேர்டு இல்லாமல் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஸ்ன்னு கிடைக்கலாம், மேலே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப் லாக், இந்த லாக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆப்ஸ் லாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவங்க வேலெட் இல்லை சம்திங் என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், மெமரி, நோட்டிஃபிகேஷன், பர்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டாப் அன் இன்ஸ்டால் ஓப்பன் இருக்கும், இல்லை ஃபோர் ஸ்டாப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் இது என்ன சொல்லலாம், இஃப் யூ ஃபோர் ஸ்டாப் அண்ட் ஆப் இட் மேபி கேஷஸ் எரர் அப்படின்னு. அதாவது என்னன்னா, நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆப் வந்து கிராஷ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஆப்பை தான் கிராஷ் பண்ண போகிறோம், ஸோ ஓகே அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர் ஸ்டாப் வந்து டிசபிளாக மாறிடும். தென் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு என்ன, இப்போ வந்து கேலரியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ கேலரியை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண கேலரி வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் பேக் வந்துட்டு அகைன் நான் கேலரியை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆப் வந்து பைபாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஆப் பைபாஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அவங்க கிட்டே திருப்பி கொடுக்கும்போது இதுக்கு நான் லாக் தானே போட்டிருந்தேன், இப்போ நான் லாக்கே கேட்க மாட்டேது, அப்போ என்ன பண்ண திருட்டு வேலை எதனா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால், திருப்பி என்ன பண்ணால் அந்த ஆப் லாக் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அது லோட் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா கிராஷ் ஆகிடுச்சில. ஸோ திருப்பி ரன் ஆகுது கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ நீங்கள் எதனா ஒரு பாஸ்வேர்டை போட்டு பேக் வந்துருங்க. இப்போ வந்து கேலரியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ அவள் தான் பார்த்துட்டு திருப்பி வந்து கொடுத்துருங்க, மாட்டவும் மாட்டோம், தெரியவும் தெரியாது, ரொம்ப ஈஸி.
குரு இப்படி கூட இருக்காடா, என்னடா? சபாஸ் தம்பி சபாஸ், அற்புதம் பிரமாதம். எம்பூட்டு அறிவு உனக்கு இருக்கட்டும் இருக்கட்டும், உனக்கு ஆசிரியராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. இந்த சின்ன வயசில் எம்பூட்டு அறிவா, பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கித்தரேன். அது மாதிரி உனக்கு படிப்பில் எந்த ரீதியாக டவுட்டாக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, என்கிட்ட தயங்கமாக வந்து கேளு, நான் உனக்கு உதவி செய்யா. வா இப்போ நம்ம மூணு பேரும் போய் சாப்பிடுவோம் வயிற்றுக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான், முரட்டி தீனி.